அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு என் பல்லப்பட்டி சமையல். இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காஃபி பாக்கெட் எடுத்திருக்கேங்க. வெறும் 2 ரூபா செலவில் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி உங்கள்கிட்ட எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே எடுத்துக்கலாம். அதிலிருந்து நான் 1 ஸ்பூன் அளவாக காஃபி பவுடர் எடுத்துக்கிறேங்க. நம்ம ஏன் காஃபி யூஸ் பண்ணுறோன்னா, காஃபி வந்து இயற்கையாகவே வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால நான் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவாக காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டேங்க. இது கூட நம்ம வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேங்க. ஒயிட் சுகர் வந்து நம்ம ஸ்கின்ஸில் இருக்கிற டெட் செல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் ஒரு ஒயிட் சுகர் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஏன் தக்காளி எடுத்திருக்கேன்னா, தக்காளியில் வந்து இயற்கையாகவே வந்து ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை காஃபி சுகர் மிக்சிங்கில் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்ஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டோம்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆகிக்குங்க. இந்த மாதிரி நம்ம விடாமல் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி வந்து 2 or 3 times வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் தாங்க. நம்ம வெளியில் போயிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க. இப்போ இந்த மாதிரி 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவிங்காக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்.